ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டேங்க்கு வாங்கிக்கிங்க. டேங்க் வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து பேசிக் டேங்க்கு வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 2:1 ஹைட் வந்து 1. இதுதான் வந்து பேசிக் டேங்க்கு. இது வந்து கம்பல்சரியாக நமக்கு வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிஜன் செட்டப் கண்டிப்பாக கம்பல்சரியாக வேணும். ஸோ ஃப்ளவரான சூட்டபுளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயோஃபில்டர் ஒன்று போட்டுங்க. ஸோ பயோஃபில்டருக்கு தேவையான ஒரு 1-way மோட்டர் ஒன்று. அடுத்தது இதுகளுக்கு தேவையான டியூப் ஒரு 2 மீட்ரு வாங்கிக்கோங்க. அப்புறம் டேங்க்கு கீழே வைக்கிற கொஞ்சம் தர்மாகோல் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சர்ஃபேஸ் ஏதாவது இஷ்யூனாலும் நம்ம உடையாமல் இருக்கும். ஸோ அதுவும் கம்பல்சரியாக வாங்கிக்கோங்க. ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டேங்க்குக்கு, அதாவது இப்போ இந்த டேங்க்கில் 40 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும், 40 to 45 லிட்டர் தண்ணி. ஸோ அதுக்கு வந்து 50 வாட்ஸ் ஹீட்டரை வாங்கி 28 செட் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு லைட் ஒன்று முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலர் லைட்டாக போட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளவரானுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து நமக்கு வந்து ஒரு டேங்க் செட்டப்பு 50 லிட்டர் தண்ணியில் கம்பல்சரியாக வேணும். ஸோ 50 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்க் ஒன்று, ஒரு பயோஃபில்ட்ரு ஒன்று, ஒரு 1-way மோட்டர் ஒன்று, அதுக்கேற்ற மாதிரி டியூபு, ஹீட்ரு. இப்போ இந்த 1, 2, 3, 4, 5 தர்மாகோல் சேர்த்து 6, இந்த 6 ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக நமக்கு வந்து வேணும். ஸோ வந்து கம்பல்சரியாக இந்த டேங்க் செட்டப்பில் இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பு அப்புறம் வந்து ஒரு லைட்டு, இது ரெண்டும் வந்து ஆப்ஷனல் தான். பட் வந்து இதுவும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது புது டேங்க்கை கம்பல்சரியாக ஒரு 3 to 4 டைம் கழுவிக்கிங்க. நான் எப்படியெல்லாம் கழுவுறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் எல்லா பக்கமும் தேய்ச்சி கொடுத்து டேங்க்கை நல்லபடியாக கழுவுங்க. ஃபஸ்ட் டைம் கழுவும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உள்ளார அந்த கிளாஸுகளோட உடஞ்ச பீஸ் இருக்கிறதுக்கு, குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுங்க. கழுவு. ஏன் இவ்வளோ டைம், 3 டைம் ஏன் கழுவணும், நம்ம புது டேங்க் தானே, புது கண்ணாடி தானேன்னு சில பேர் கேட்பாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மண்ணெண்ணெய் மாதிரி ஒரு பொருளை தான் வந்து கட் பண்ணுற சில சமயம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மீன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. தென் வந்து அதை ஒட்டக்கூடிய அந்த சிலிக்கான் பேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் சில கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நல்லா கழுவிக்கிறது வந்து நல்லது. கழுவுறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3 டைம் வாஷ் பண்ணியாச்சு. வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்தது தர்மாகோல் செட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி தர்மாகோல் வந்து கீழே வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய ஷீட் ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. தர்மாகோல் ஷீட்டு ஒரு 50 ரூபீஸ் வரும். நல்ல ஒரு 1/4 இன்ச் சைஸு, இல்லைன்னா 1.5 இன்ச் சைஸு, 1 இன்ச் சைஸு, ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு பெரிய ஷீட்டாகவே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ஷீட்டு மேலே டேங்கை வைங்க. விட்டுரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், ஒரு டேங்கை வந்து நம்ம கொண்டு அந்த தர்மாகோல் ஷீட் மேலே வைக்கிறோம். வச்சுட்டு பாருங்கள் அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் டேங்க்கு கீழே மொத்தமாகவே தர்மாகோல் ஷீட் கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம எல்லா பக்கமும் வெட்டிட்டோம். இப்போ நீங்களும் இதே மாதிரி உங்கள் டேங்க் சைஸுக்கு தேவையானது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்மளோட பயோஃபில்டர் 1-way மோட்ரு. இதை ஒயர் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன், பார்த்துக்கோங்க.
பார்த்துங்க, ஃபஸ்ட்டு வயரை வந்து இதுக்குள்ளே விட்டுக்குங்க. எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த இடத்துல இதை கொண்டு வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா உள்ளார போகிற அளவுக்கு நல்லா டைட்டாக கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா இப்படி வந்து லாக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்பாஞ்சு இப்படி கழட்டி எடுத்துட்டு இந்த செட்டோட ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஏர் பப்பிள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாக் ஆகும். ஸோ நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அமுத்துனீங்கன்னா அந்த ஏர் லாக்லாம் வந்து வெளியே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாட்டிட்டு இதையும் மாட்டிட்டு டேங்குக்குள்ளே இப்படி வச்சுருங்க, டேங்குக்குள்ளே வச்சுருங்க. அடுத்தது மோட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். பாருங்கள் மோட்டரில் வந்து இந்த இடத்துல இந்த ஒயரை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக வந்து மாட்டிங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மோட்டரில் ஸ்லோ ஸ்பீடு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் மோட்டர் எப்படி இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்க. ஜஸ்ட் ப்ளக்கில் கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயோ ஃபில்டர் மட்டும்தான் டேங்க்குள்ளே இருக்கணும். இதை டேங்க்குள்ளே எதுவும் வச்சிடாதீங்க. இதை வந்து நீங்கள் வந்து நம்ம வெளியே தான் செட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம பயோ ஃபில்டரை வந்து மாட்டியாச்சு. ஸோ பயோ ஃபில்டர் மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதுலேருந்து தான் ஆக்சிஜன் வந்து இந்த மாதிரி வரும். இந்த இதில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டுகள் வந்து கொஞ்சம் கலெக்ட் ஆகும். அந்த டஸ்ட்டுகளை வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்து வாஷ் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் வந்து ஏதாவது ஓஸ் போட்டு நம்ம டெய்லியும் வெளியே எடுத்துறது வந்து பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹீட்டர் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சொன்ன 45 லிட்டர்லேருந்து 50 லிட்டரு தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 வாட்ஸ் ஹீட்டர் தான் போடணும். தயவு செஞ்சு ஹீட்டர் பெரிய ஹீட்டரை போட்டுறாதீங்க, 50 வாட்ஸ் தான் போடணும், சரிங்களா? 50 வாட்ஸ் தான் போடணும். அது 28ல தான் செட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ ஹீட்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பொருள்கள்லாம் வந்து உள்ளார இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருள்கள் இருக்கும். இந்த கிளிப்பை வந்து இப்படி மாட்டிக்குங்க. அடுத்தது இன்னொரு கிளிப்பையும் வந்து இப்படி மாட்டிங்க. பாருங்கள் இது கல்ண்டு இருக்குது, இப்படி கல்ண்டு வந்ததுன்னா இப்படி மாட்டிக்குங்க. இப்படி மாட்டிட்டு திருப்பினீங்கன்னா வந்துடும். இதையும் அப்படியே உள்ளார சொருவிக்குங்க. இதையும் வந்து இப்படி மாட்டிக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது கம்பல்சரியாக இது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த இடம் மட்டும்தான் ஹீட் ஆகக்கூடிய பிளேஸு. ஸோ இங்கே வந்து எப்போவுமே இந்த இது வரைக்கும் இந்த பகுதி வரைக்கும் கம்பல்சரியாக வந்து நமக்கு தண்ணிக்குள்ளார இந்த பொசிஷனில் வச்சு விட்ருங்க. இந்த கப்பை வந்து டேங்கில் அப்படியே ஒட்டின மாதிரி வந்து பண்ணி விட்ருங்க, சரிங்களா? அது எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அது நம்ம உள்ளார டேங்கில் போய் பார்க்கலாம். இப்போ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடம் தெரியுதுங்களா, 28 பாருங்கள். இந்த கருப்பு கலர் இது இருக்குது பாருங்கள், இது அப்படியே திருப்பினீங்கன்னா மாறும், தெரியுதுங்களா? பாருங்கள் 30-32 வரைக்கும் போகும். நம்ம அவ்வளோலாம் வச்சிடக்கூடாது. 30-28 தான் நம்ம வந்து வைக்கணும். 28 தான் வந்து ஸ்டாண்டர்டு. 50 வாட்ஸ் ஹீட்டரு 50 லிட்டர் தண்ணிக்கு, அந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. ஸோ 28-28 வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கொண்டே டேங்கில் கொண்டே வைக்க போகிறோம். வாங்க டேங்கில் டைரெக்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கம்பல்சரியாக நம்ம உள்ளார இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க.